Good morning, students. We have finished with finding the minor cofactor at J and inverse of a matrix A. Now we are going to move with the new topic 1.3, input and output analysis. Input output analysis. Okay, it will be very useful in your economics. Input output analysis. Okay, it is a technique, is a form of economic analysis based on the interdependencies between economic sectors. In the method vandu edhukku use aagum appdin paathina, for estimate the impact of positive or negative economic shocks and analyzing the ripple effects throughout an economy. Seriya நாம இதில் ப்ராப்ளம்ஸ் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு மட்டும் பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் வந்து நமக்கு இப்படி இருக்குது, A11 A12 ப்ளஸ் D1 இஸ் ஈக்குவல் டு X1 இருக்குது. அடுத்த ஈக்குவேஷன் வந்து A21 ப்ளஸ் A22 ப்ளஸ் D2 இஸ் ஈக்குவல் டு X2 நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து A11, A12, A21, A22 எடுத்திருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம பிஐஜே கண்டுபிடிக்கலாம். பிஐஜேயோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐஜே டிவைடட் பை எக்ஸ்ஜே அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. இதில் IJ வந்து இஸ் ஈக்குவல் டு 1,2 நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா B11 போட்டிங்கன்னா தட் இஸ் A11 பை X1 அப்படின்னு வரும். இதே இது B12 போட்டிங்கன்னா A12 டிவைடட் பை X2 அப்படின்னு வரும். அடுத்தது B21 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா A21 டிவைடட் பை X1 வரும். அடுத்தது B22 கண்டுபிடிக்கணும்னா A22 டிவைடட் பை X2 அப்படின்னு வரும். சரியா? ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா டு ஃபைண்ட் அவுட் B11, B12, B21, B22. இப்போ இதெல்லாம் நீ கண்டுபிடிச்சோடனே இதை ஒரு மேட்ரிக்ஸாக நீ எழுத முடியும். So this can be written as a matrix B that is equal to B11, B12, B21, B22. So this is said to be the technology matrix. So in the B ingrathu da enadhu na technology matrix. Technology matrix. So technology matrix is nothing but finding the matrix B. Okay. So and how to solve the given equation அப்படின்னா ஃபார்முலா வந்து x இஸ் ஈக்குவல் டு ஐ மைனஸ் பி த ஹோல் இன்வர்ஸ் இன்டு டி. நம்ம x இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி அப்படின்னு படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அது என்ன மெத்தடு? மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். இது இன்புட் அண்ட் அவுட்புட் அனாலிசிஸ் மெத்தடு. இதில் எக்ஸுக்கு ஃபார்முலா வந்து ஐ மைனஸ் பி, இந்த மாதிரி டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு ஐ மேட்ரிக்ஸ், ஐ மேட்ரிக்ஸுங்கிறது என்னது? 2x2 1 0 0 1, ஐ மைனஸ் பி பண்ணி அதோட இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இன்டு டி டிமாண்ட் மேட்ரிக்ஸ், டிமாண்ட் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த மேட்ரிக்ஸை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணோம்னா வி வில் கெட் த சொல்யூஷன். ஸோ த ஃபார்முலா ஃபார் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ மைனஸ் பி த ஹோல் இன்வர்ஸ் இன்டு டி. இப்போ இதுக்கு கீழே நம்ம ஒரு கண்டிஷன் பார்க்க போகிறோம், தட் இஸ் தி ஹாக்கின் சைமன் கண்டிஷன். Hawkins Simon condition. So what is Hawkins Simon condition அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல வந்து Hawkins Simon condition ensure the viability of the system. Viability of the system அதாவது it ensure அந்த சிஸ்டம் வந்து எவ்வளவு தூரத்துக்கு வியபிள் அப்படிங்கறத இது வந்து சொல்லும். இட் என்ஷியர் த வியபிலிட்டி ஆஃப் த சிஸ்டம். ஓகே, ஸோ யூசிங் திஸ் கண்டிஷன் வி கேன் என்ஷியர் த வியபிலிட்டி ஆஃப் த சிஸ்டம். இஃப் பி இஸ் த டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் தென் ஹாக்கின் சைமன் கண்டிஷன் ஆர், இஃப் பி இஸ் த டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் technology matrix then the condition Hawkins Simon conditions then the conditions are, nalla gavani rendu conditions irukku,
first condition enna na main diagonal irukku illaya main diagonal of main diagonal elements in I minus B must be positive. Main diagonal எப்படி இருக்கணும்? Positive elements ஆ இருக்கணும். Negative elements இருந்துச்சுனா the condition does not hold. அடுத்து second condition பாத்தினா determinant of I minus B ஓட value positive ஆ இருக்கணும். Must be positive. Okay, so Hawking Simon condition ல ரெண்டு condition பார்க்கறோம். அதில் பிங்கிறது டெக்னாலஜி மேட்ரிக்ஸாக எடுத்துட்டோம்னா மெயின் டயக்னல் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஐ மைனஸ் பி வந்து பாசிட்டிவாக இருக்கணும். அடுத்தது டிட்டர்மினன்ட் வேல்யூவும் எப்படி இருக்கணும்? பாசிட்டிவாக இருக்கணும். தென் வி கேன் சே தட் ஹாக்கின் சைமன் கண்டிஷன் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாவ் வில் லெட் அஸ் கோ வித் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். எக்ஸாம்பிள் 1.23. தி டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் ஆஃப் அன் எக்கனாமிக் சிஸ்டம் ஆஃப் டூ இண்டஸ்ட்ரி இயர்ஸ். So the technology matrix is given. Given B is equal to 0.8, 0.2, 0.9, 0.7. Okay, now we test whether the system is viable as per Hawking-Simon condition. So we first check I minus B. Check I minus B is 1, 0, 0, 1. Minus B matrix 0.8, 0.2, 0.9, 0.7. Okay, so your answer will be 1 minus 0.8 on the 0.2, 0 minus 0.2 on the minus 0.2, 0 minus 0.9 minus 0.9, 1 minus 0.37 on the 0.3. Ipa check panna in the diagonal elements on the we are having the positive values. So first condition is true. அடுத்தது டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறோம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஐ மைனஸ் பி. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் 0.2, -0.2, -0.9, 0.3. ஸோ இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும்? 0.06 வரும். யூ கேன் யூஸ் த கால்குலேட்டர். இது மைனஸ், ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ மைனஸ் 0.18 வரும். அப்போ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா -0.12 வரும். ஸோ இட் இஸ் லெஸ்ஸர் தேன் ஜீரோ. தேர்ஃபோர் வி கேன் சே தட் சின்ஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஐ மைனஸ் பி இஸ் நெகட்டிவ், ஹாக்கின் சைமன் கண்டிஷன்ஸ் ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைடு. ஹாக்கின் சைமன் கண்டிஷன்ஸ் are not satisfied. Hence, the system is not viable. Is not viable. So, if it is not satisfied, the system is not viable. Otherwise, it is viable. Okay. Now let us go to the next example, 1.24. It is given with a very big table, industry 1-2, final consumption, and then total output is given. Total output is x1 values, and then we need to find out the technology coefficient matrix showing direct requirements. Does a solution exist for this system or not? அதான் question கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு டேபிள் போடுறேன். இண்டஸ்ட்ரி வந்து 1-2 கொடுத்துருக்காங்க டேபிளில். இங்கே வந்து இதுவும் 1-2. ஓகே, லேபரஸ். ஓகே, இங்கே இண்டஸ்ட்ரி 1-ல லேபர்ஸ் வந்து 500, இங்கே வந்து 1600, இங்கே 1000. And here it is 1600 again. Here it is given as final consumption. So it is 4650. Total output. Okay, total output is
2500, this is 8000. Okay, so this is a table they have made. $4,800. Okay, so this is the table given in your book. So now we have to make the technology matrix. So how to make the technology matrix? First let us write down what are the values given. Okay, A11, that is 500. A12, that is 1600. Adutha number 2 la A21, that is 1750. A22 la 1600. Seriya, X1 X2 ngrada outputs. Appa X1 is equal to 2500, X2 ngrada vandu 8000. So idu rendu outputs. Ipa nama B11 kandupidikanum appadina enna formula? A11 by X1. So it is 500 divided by 2500. So your answer is, you can use the calculator and find the answer, 0.20. Adutathu B12 kandupidikanum. B12 is equal to A12 divided by X2. So that is 1600 divided by 8000. So idu rendai nama divide pannona, the answer will be 0.20. Okay. Next we need to find out B21 is equal to A21 divided by X1. The mudivu da namakku X la varanum niyamam vechukku. Appa 1750 divided by 2500. So you can use the calculator to find out the answer first. Adutathu B22. Appa A22 divided by X2 vandrum. Appa 1600 divided by 8000. So your answer is 0.20. Okay, ipa technology matrix namba romba easy a eludiralam. So technology matrix B is equal to 0.2 0.2 0.7 0.2. So this is technology matrix. Now we need to find out what is I minus B. I minus B is equal to 1 minus 0.2, 0 minus 0.2, minus 0.7, 1 minus 0.2. So your answer will be 0.8 minus 0.2 minus 0.7, 0.8. So let us note down that the main diagonal are positive. So main diagonal elements are positive. Idu side la note panikko, elements are positive. So positive. Okay, now let us find out determinant of I minus B. So the determinant of I minus B is 0.8 minus 0.2 minus 0.7 0.8. okay, so when you are finding the determinant, 0.64 minus 0.14, so your answer is 0.50. it is greater than 0. Therefore we can say that a determinant of I minus B is positive. Positive na condition, Hawking-Simon condition satisfied. Hawking-Simon condition satisfied. Therefore the system is viable. Viable na has a solution. Therefore the system has a solution. Not viable na not have a solution. Has a solution.
So this is the answer for this problem. So viable அப்படினா solution இருக்கும் அப்படின்றது மீனிங். ஓகேயா? So இதே மாதிரி ரெண்டு क्वेश्चन வந்து உங்களுக்கு ஹோம்வொர்க்ல இருக்கு. So you can try and check whether the given system is viable or not. Three problems are there. So try with first two problems. So homework, exercise 1.4, problem number 1 and 2. So these two problems you try it in your homework. Next third sum we shall continue in the class tomorrow. Okay students. So with this today class is over. So we have studied about Hawking-Simon condition. What is Hawking-Simon condition? The diagonal elements of I minus B is positive. Second one is determinant of I minus B is positive. Then the given system has a solution. Or otherwise, if it is negative or equal to zero, the system has no solution. Okay. Thank you, students.